வணக்கம். சமீபத்தில் நான் வாசித்த நூல் உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜார்ஜ் ஆர்வெல் எழுதிய அனிமல் ஃபார்ம் என்ற நாவல். தமிழில் இதை காணாசு விலங்கு பண்ணை என்ற பெயரில் சிறப்பாக மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த நாவல் எழுதப்பட்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாகிறது. ஆங்கில இலக்கியத்தின் செவ்வியல் நாவல் என்ற அந்தஸ்தை எட்டியிருக்கும் நாவல் இது. காலங்களை தாண்டி இந்த நாவல் இன்றும் முக்கியமானதாக இருப்பதற்கு காரணங்கள் ஏராளம் இருக்கின்றன. சில காரணங்களை ஒரு வாசகனாக நான் இவ்வாறு பட்டியலிடுவேன். இந்த நாவல் முழுக்க முழுக்க குறியீட்டுத்தன்மையுடைய நாவல். தான் சொல்ல விரும்பும் ஒன்றை நேரடியாக சொல்லாமல் குறியீடுகளின் வழியே சொல்வது படைப்பாளிகள் கடைபிடிக்கும் ஒரு நுட்பமான உத்தி. அந்த உத்தியை பிரபலப்படுத்தியதில் ஜார்ஜ் ஆர்வெல்லுக்கு முக்கியமான பங்கு உண்டு. அடுத்ததாக, இந்த நாவலின் பிரதான கதாபாத்திரங்கள் யாவும் விலங்குகளை. முழுக்க முழுக்க இதன் பக்கங்களெங்கும் விலங்குகளை ஆக்கிரமிக்கின்றன. இதுவும் நாவலின் சுவாரஸ்யமான நடையும் சேர்ந்து இந்த நாவலை மிக விருப்பத்துடன் வாசிக்க செய்கின்றன. மேல்தளத்தில் விலங்குகளை வைத்து எழுதப்பட்டதாயினும் இதன் அடித்தளம் மிகுந்த தீவிரமான விஷயங்களால் கட்டமைக்கப்பட்டது. உண்மையில் இது ஒரு அரசியல் விமர்சன நாவல், ஆனால் குழந்தைகளும் வாசிக்கும் எளிய நடையில் எழுதப்பட்டது. இந்த நாவலின் சாராம்சம் என்பது, உண்மையில் அன்றிருந்த ருஷ்யாவில் கம்யூனிசத்தின் பேரால் ஸ்டாலின் நடத்திய சர்வாதிகாரத்தையும் மானுட அழிவையும் குறியீட்டு ரீதியில் அடையாளப்படுத்தி அதனை விமர்சனத்துக்கு உள்ளாக்குவது. அதன் மூலம் மானுட குலத்தின் உதவிக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மாபெரும் சித்தாந்தத்தை அதே மானுட குலத்தை சர்வாதிகாரத்தின் பேரால் அழிக்க பயன்படுத்திய ஒரு அவலத்தை கேள்விக்குள்ளாக்குவது. அந்த வகையில் நவீன இலக்கியத்தின் முதல் அரசியல் விமர்சன நாவலாக இதை சொல்லலாம். இந்த உத்தியை பிற்பாடு பல எழுத்தாளர்களும் தங்கள் கட்டுரைகளிலும் புனைவுகளிலும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். மேனர் ஃபார்ம் என்ற பண்ணையின் முதலாளி அதன் விலங்குகளை மிக கொடுமையாக நடத்துகிறான். அந்த பண்ணையின் வளர்ச்சிக்காக அல்லும் பகலும் உழைக்கும் விலங்குகளை பட்டினி போட்டு உழைப்பை சுதண்டி தான் மட்டும் உல்லாச வாழ்க்கை வாழ்கிறான். ஒரு கட்டத்தில் அவனது கொடுமை தாழாமல் பண்ணை விலங்குகள் யாவும் ஒன்று கூடி மாபெரும் புரட்சியை முன்னெடுக்கின்றன. அந்த முதலாளியையும் அவனது மனைவியையும் நிரந்தரமாக அந்த பண்ணையை விட்டு துரத்தி விடுகின்றன. அதன்பின் அந்த விலங்குகளே அந்த பண்ணையை ஆளத் துவங்குகின்றன. அனிமலிசம் என்ற புதிய சித்தாந்தத்தை முன்னெடுக்கின்றன. புரட்சியை முன்னெடுத்த பன்றி தலைவன் சக விலங்குகளை பார்த்து, தோழர்களே, நாம் அனைவரும் சமம். நம் உரிமைகள் அனைத்தும் சமமானவை. எந்த விலங்குகளும் நமக்கு எதிரி இல்லை. எந்த விலங்கையும் கொல்லக்கூடாது. இரு காலுள்ள மனிதர்களே நமக்கு நிரந்தரமான எதிரிகள் என்று முழக்கமிடுகிறது. புரட்சியில் பங்கெடுத்த விலங்குகள் யாவும் இதனை கேட்டு தமக்கான பொன்னுலகு தோன்றிவிட்டதே என மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றன. ஆனால் அதன் பின் ஏற்படும் மாற்றங்கள் மிகுந்த பகடியுடன் சித்தரிக்கப்படுகின்றன. பன்றி தலைவர்களுக்குள் சண்டை மூழ்கிறது. அதிகார போட்டி அதிகரிக்கிறது. நெப்போலியன் என்ற பன்றி தலைமை பதவியை பறிக்கிறது. மற்ற விலங்குகளையெல்லாம் தமக்கு எதிராக சதி செய்ததாக சொல்லி கொலை செய்கிறது. பிற விலங்குகளின் உழைப்பை சுதண்டி கொழுக்கிறது. தான் கொண்டு வந்த பிரகடனங்களையும் மாறாத விதிகளையும் மாற்றுகிறது. முடிவில் யாரை நிரந்தர எதிரியாக நினைத்து புரட்சி செய்தார்களோ அந்த மனிதர்களுடனேயே சரிசமமாக உட்கார்ந்து வணிகம் பேசுகிறது. இதையெல்லாம் பார்க்கும் பாவப்பட்ட பிற விலங்குகள் உண்மையில் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இப்போது வித்தியாசமே இல்லை என்று நினைத்து தங்கள் விதியை நொந்து கொள்கின்றன. அனிமலிசமும் கடைசியில் முதலாளித்துவமாக மாறிவிட்டதின் சித்திரத்தோடு நாவல் முடிகிறது. அற்புதமான அரசியல் நையாண்டி நாவல் இது. மிக தீவிரமான விஷயங்களை பகடிகலந்த சுவாரஸ்யமான குறியீட்டு மொழியில் சொல்லியதாலேயே இந்த நாவல் இனியும் பல நூற்றாண்டுகள் வாசிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நன்றி.